உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இந்த அருகம்புல்ல நிறையவே இருக்கு. உடல் எடை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறையும். எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு எப்பவுமே அதிகமாகாம பாத்துக்கும். அருகம்புல் என்ன செய்யும்னா, பசி உணர்வையும் கட்டுப்பாட்டுல வைக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அருகம்புல் சாறு அடிக்கடி குடிக்கிற பழக்கம் கொண்டு வாங்க. ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சீங்க அப்படின்னாலே யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சல், அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷனை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை அருகம்புல் சாறுல நிறையவே இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்கம் காரணத்தினால நிறைய பேருக்கு புற்றுநோய் ஏற்படுது, மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மூணு வியாதியுமே ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை அருகம்புல் சாறுல ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள், எல்லா நச்சுக்களையும் இயற்கையான முறையில வெளியேற்றம் செய்யக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜூஸ். நீரிழிவு நோயாளிகள், அதாவது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்றவங்க கூட தயங்காம தாராளமா குடிக்கலாம். அப்படின்னா அது அருகம்புல் சாறு. இந்த அருகம்புல் சாறு தொடர்ந்து நம்ம அடிக்கடி குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அருகம்புல் சாறு எப்படி தயார் பண்ணணும், எவ்வளவு நேரத்துக்குள்ள இதை குடிக்கணும்னா, முதல்ல ஒரு கட்டு அருகம்புல் எடுத்துக்கோங்க. நல்லா கிளீனா கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சியில நல்லா அரைத்து ஒரு கிளாஸ் அளவு இந்த அருகம்புல் சாறு தயார் பண்ண நேரத்துல இருந்து ஒரு கால் மணி நேரம், அதாவது 15 நிமிடம் இல்ல 20 நிமிடத்துக்குள்ளேயே நீங்க இதை குடிச்சிடணும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அருகம்புல் சாறு அப்படின்றது நீங்க தயார் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்படின்ற காரணத்தினால எப்பவுமே அருகம்புல் சாறு தயார் பண்ணதும் உடனே ஃப்ரெஷ்ஷா குடிக்கிறதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேரும். இந்த அருகம்புல் சாறு தொடர்ந்து அடிக்கடி குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேற்றமாகும். எப்படின்னா, இதுல 70% குளோரோஃபில் அப்படின்ற ஒண்ணு இயற்கையாவே இருக்கு. இந்த குளோரோஃபில் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகள்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கூட வெளியேற்றம் செய்யும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தும், ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். அதே மாதிரி நுரையீரல் உறுப்பு, சிறுநீரகம் உறுப்புன்னு ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ரொம்ப தூய்மையா ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். உடல் உறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்தும். ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் போது ஒரு சில சருமம் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாம் கூட ஏற்படாம தடுக்க முடியும். சோரியாசிஸ், எக்ஸிமா, அட்ரிகேரியா மாதிரியான சரும வியாதிகள் கூட ஏற்படாம தடுத்து நம்ம சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமா வைக்கும். இந்த அருகம்புல் சாறுல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து, கூடவே ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட், ரொம்ப முக்கியமான CDPF அப்படின்ற ஒரு புரோட்டீன், இது எல்லாமே அதிக அளவுல இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். நம்ம உடம்புல எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பும் ஏற்படாம தடுக்கும். எந்த ஒரு தொற்று வியாதியா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைய நம்ம உடம்புல இது அதிகமாக்கிடும். வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் குறிப்பா இந்த அருகம்புல் சாறு தொடர்ந்து அடிக்கடி சின்ன வயசுல இருந்தே குடிக்க கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா Type 2 Diabetes அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை, இது ஏற்படாம தடுக்கும் அருகம்புல் சாறுன்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்றவங்க கூட அடிக்கடி இந்த அருகம்புல் சாறு குடிக்கும் போது உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இந்த அருகம்புல்ல நிறையவே இருக்கு. இந்த அருகம்புல் சாறு உடல் பருமனா இருக்கவங்க தொடர்ந்து அடிக்கடி குடிச்சிட்டே வர்றதால உடல் எடை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறையும். எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு எப்பவுமே அதிகமாகாம பாத்துக்கும். அருகம்புல் என்ன செய்யும்னா, பசி உணர்வையும் கட்டுப்பாட்டுல வைக்கும். இதனால உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாம அடிக்கடி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கட்டுப்பாட்டுல வைக்கும். இதனால உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறையும். அதோட மட்டும் இல்ல, மூலவியாதி இருக்கு அப்படின்னாலும் அடிக்கடி அருகம்புல் சாறு குடிக்கலாம். இந்த அருகம்புல் சாறு என்ன செய்யும்னா, உங்களுக்கு மலச்சிக்கலே ஏற்படாம தடுக்கும், நரம்புகளை நல்லா வலுவடைய செய்யும், நரம்பு தளர்ச்சி எல்லாம் பிற்காலத்துல ஏற்படாம தடுக்க முடியும். அருகம்புல் சாறுல இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஊட்டச்சத்து, ஒன்னு கால்சியம், இன்னொன்னு மெக்னீசியம், இது ரெண்டுமே நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும்.
எலும்போட அடர்த்தி அதிகமாக்கும். பிற்காலத்துல எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு வியாதி இதெல்லாம் ஏற்படாம தடுக்கும். எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பற்களையும் ஆரோக்கியமா வைக்கும். பல் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமும் ஏற்படாம தடுக்கும். ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படாம தடுக்கும். இந்த அருகம்புல் சாறு தொடர்ந்து அடிக்கடி குடிக்கும் போது நம்ம சிறுநீரக முறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். சிறுநீர் பாதை இருக்கு இல்லையா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படாம தடுக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அருகம்புல் சாறு அடிக்கடி குடிக்கிற பழக்கம் கொண்டு வாங்க. ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னாலே யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சல், அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷனை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை அருகம்புல் சாறுல நிறையவே இருக்கு. ரொம்ப முக்கியமான மூணு வியாதி இப்ப நிறைய பேரை தாக்கக்கூடியது, புற்றுநோய். இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்கம் காரணத்தினால நிறைய பேருக்கு புற்றுநோய் ஏற்படுது, மாரடைப்பு, பக்கவாதம். இந்த மூணு வியாதியுமே ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை அருகம்புல் சாறுல ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. கண்டிப்பா அருகம்புல் சாறு நம்ம எல்லாருமே அடிக்கடி குடிக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வரணும். பெண்கள் எல்லாரும் குறிப்பா அருகம்புல் சாறு தொடர்ந்து அடிக்கடி குடிக்கிற பழக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியும் சீரா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் இல்லையா, இதை கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தன்மை அருகம்புல்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, இடுப்பு வலி இதெல்லாம் ஏற்படாம தடுக்கும் அருகம்புல் சாறு. ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அருகம்புல் சாறு அடிக்கடி குடிக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வாங்க. ஏன்னா மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை அருகம்புல்ல நிறையவே இருக்கு. சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல் வரும், மூக்கடைப்பு ஏற்படும் இல்லையா, இந்த மூக்கடைப்பெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய தன்மையும் அருகம்புல் சாறுல நிறையவே இருக்கு. இதனால சைனசைட்டிஸ், ஆஸ்துமா மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்னா அருகம்புல் சாறு அடிக்கடி குடிக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வரணும். ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாம தடுக்க முடியும். ஒருவேளை உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த அருகம்புல் சாறு அடிக்கடி குடிச்சிட்டே வரும்போது உங்க ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி ரத்த சோகை பாதிப்புல இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அனீமியா நோயை ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் இதுல நிறையவே இருக்கு. அருகம்புல் சாறு அப்படின்றது ஆல்கலைன் குணம் கொண்டது அப்படின்றதால அசிடிட்டி பாதிப்பு இருந்ததுன்னா இந்த அருகம்புல் சாறு குடிக்கும் போது அந்த வயிறு எரிச்சல்லாம் ஏற்படுறத தடுக்கும். அதோட மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்த கசிவு ஏற்படும் இல்லையா, அருகம்புல் சாறு தொடர்ந்து குடிக்கிறத பழக்கமா கொண்டு வந்தீங்கன்னா மூக்குல இருந்து வரக்கூடிய ரத்த கசிவெல்லாம் சீக்கிரமே நாளடைவுல குறையும். இன்னைக்கு நிகழ்ச்சியில அருகம்புல் சாறு மிக சிறந்த ஒரு டீடாக்சிபிகேஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஜூஸ்னா அருகம்புல் சாறு அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.